போப்பாண்டவரை சந்திக்க 5 நிமிடம் ஒதுக்கப்பட்டது அறிஞர் அண்ணாவுக்கு. அஹிம்சா மூர்த்தி காந்தி பிறந்த இந்திய தேசத்தின் கடைக்கோடி மாநிலமாம் தமிழ்நாட்டின் முதல்வர் நான் என்று பேச ஆரம்பித்து தமிழர்களின் சிறப்பை எடுத்து சொல்லி 5 நிமிடத்தில் தன் பேச்சை நிறுத்தினார். போப்பாண்டவர் சொன்னார், அருமையாக பேசுகிறீர்கள், தொடர்ந்து பேசுங்கள் என்று. தொடர்ந்து அண்ணா 55 நிமிடம் பேசினார். அண்ணாவின் பேச்சில் சொக்கி போன போப்பாண்டவர் அண்ணாவுக்கு நன்றி தெரிவித்து, உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்றார். என்ன கேட்டாலும் தருவீர்களா என்று கேட்டார் அண்ணா. கேளுங்கள், தருகிறேன் என்றார் போப்பாண்டவர். போர்ச்சுகல் தேசம் இந்தியாவின் கோவாவை ஆக்கிரமித்திருந்தது. அப்போது போர்ச்சுகீசியர்களின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடிய இந்தியாவின் மைக்கேல் ரானடே இன்றைக்கும் போர்ச்சுகல் தலைநகரான லிஸ்பன் சிறையில் வாடுகிறார். உலக கிறிஸ்தவர்களின் தலைவரான நீங்கள் போர்ச்சுகீசியர்களிடம் பேசி மைக்கேல் ரானடேவை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டார் அண்ணா. சரி என்று சொன்னார் போப்பாண்டவர். மகிழ்ச்சியோடு இந்தியா திரும்பினார் அண்ணா. போப்பாண்டவரின் வேண்டுகோளை ஏற்று விடுதலை செய்யப்பட்ட ரானடே இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். டெல்லி வந்த மைக்கேல் ரானடேயை வரவேற்க அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு சென்றார். யாருக்கோ அந்த கோவா மக்களை என்னை மறந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் இருந்து என் விடுதலை வேண்டிய அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எங்கே என்று கேட்டார். அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார். அவர் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் மனோகரனை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அன்னை இந்திரா. நாஞ்சிலாரை சந்தித்துவிட்டு நீங்கள் மிகவும் நேசிக்கும் கோவாவிற்கு செல்ல ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அன்னை இந்திரா. உடைந்து போன மைக்கேல் ரானடே, நான் முதலில் செல்ல வேண்டிய இடம் கோவா அல்ல, அண்ணாவின் சமாதிதான் என்றார். அன்னை இந்திரா மைக்கேல் ரானடே மற்றும் நாஞ்சிலாரை உடனடியாக சென்னைக்கு அனுப்பி வைத்தார். அறிஞர் அண்ணா துயில் கொள்ளும் மரினாவில் அழுது புரண்டார் மைக்கேல் ரானடே என்பது தமிழினம் மறந்த வரலாறு. போப்பாண்டவரிடம் தனக்கென எதுவும் கேட்காமல் ஒரு போராளியின் விடுதலை வேண்டிய மனிதனே மாந்தர் அறிஞர் அண்ணா அவர்கள்.